பொறியியல் பட்ட படிப்புகளுக்கு ஜூன் 14 தேதி முதல் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. ஊரடங்கின் போது காலை 8 முதல் 12 வரை ரேஷன் கடைகள் இயங்கும். தமிழக அரசு அறிவிப்பு. தமிழகத்தில் ஒரே நாளில் 34,867 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் 81 பேர் உட்பட தமிழகம் முழுவதும் சிகிச்சை பலனின்றி 404 பேர் உயிரிழப்பு. தமிழகத்திற்கு கூடுதல் தடுப்பூசிகள் ஒதுக்க வேண்டும். மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வலியுறுத்தல். கொரோனா நிவாரணம் வழங்கும் இடங்களில் ஆளுங்கட்சி சின்னம் இருக்கக்கூடாது. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. யாஸ் புயல் அடுத்த 24 நேரத்தில் அதிதீவிர புயலாக கரையை கடக்கும் என வானிலை மையம் தகவல். புதுச்சேரி, காரைக்கால், ராமநாதபுரம், வேதாரண்யம் உள்ளிட்ட 15 துறைமுகங்களில் 2 புயல் எச்சரிக்கை கூண்டு. லடாக்கில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இந்திய சீன படைகளுக்கு இடையே மோதல் நடைபெற்றதாக வெளியான தகவல்களில் உண்மையில்லை என இந்திய ராணுவம் விளக்கம் அளித்துள்ளது. இந்திய நேரப்படி நாளை பிற்பகல் 2:17 முதல் இரவு 7:19 வரை ரத்த நிலா எனப்படும் மிக அரிதான சந்திர கிரகணம் நிகழவுள்ளது. B1 617.2 என்ற உருமாறிய கொரோனாவுக்கு எதிராக ஃபைசர் மற்றும் பயோ என்டெக் நிறுவனங்கள் உருவாக்கிய தடுப்பூசிகள் மிக வலிமையாக செயல்படுவதாக இங்கிலாந்து ஆய்வு தெரிவித்துள்ளது. யாஷ் புயலின் தாக்கத்தால் ஆக்ஸிஜன் விநியோகத்தில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது என மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வைகாசி விசாக விழா பக்தர்களின்றி இன்று எளிமையாக நடைபெறுகிறது. யாஸ் புயல் அச்சுறுத்தல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 25 ரயில்களை கிழக்கு ரயில்வே ரத்து செய்துள்ளது. இந்திய கிராமங்களில் கொரோனா வைரஸ் பரவலை தடுக்க உதவி திட்டம் என்ற பெயரில் அமெரிக்காவில் உள்ள இந்திய வம்சாவளி மருத்துவர்கள் செய்து வரும் உதவிகளுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. பிலிப்பைன்ஸின் டாவோ ஓரியண்டல் மாகாணத்தில் 5.5 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் வீடுகள் கட்டிடங்கள் குலுங்கின. மியான்மரில் ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு முதல் முறையாக நாட்டின் தலைவர் ஆங் சாங் சூகி நீதிமன்றத்தில் நேரடியாக ஆஜரானார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி 2023 ஆண்டுக்கு ஒத்திவைக்கப்படுவதாக ஆசிய கிரிக்கெட் கவுன்சில் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் 34,867 பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா காரணமாக 404 பேர் உயிரிழந்துள்ளனர். சென்னையில் மட்டும் 81 பேர் உயிரிழந்துள்ளனர். இதன் மூலம் தமிழகத்தில் இதுவரை கொரோனா தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 20,872 உயர்ந்துள்ளது. அதேபோல் தமிழகத்தில் 27,026 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகியுள்ளனர். தமிழகத்தில் இதுவரை மொத்தமாக 15,54,759 பேர் கொரோனாவிலிருந்து குணமாகியுள்ளனர். தமிழகத்தில் தற்போது சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் எண்ணிக்கை 3,01,580 உள்ளது. தமிழகத்தில் இதுவரை சுமார் 26,00,000 பேருக்கு கொரோனா சோதனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் ஒரு வாரத்துக்கு தளர்வுகளற்ற ஊரடங்கு அமல்படுத்தப்பட்ட நிலையில் ரேஷன் கடைகளுக்கு மட்டும் தற்போது விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மருத்துவர்களை கொண்ட நிபுணர்கள் குழு எம்எல்ஏக்கள் குழுவுடன் ஆலோசனை நடத்தி ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தெரிவித்தது. இதையடுத்து நேற்று காலை 6 மணியிலிருந்து முழு ஊரடங்கு அமலுக்கு வந்தது. பால் மற்றும் மருந்துகள் குடிநீர் விநியோகம் உள்ளிட்டவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இன்று முதல் ரேஷன் கடைகள் காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை செயல்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அண்ணா பல்கலைக்கழக முதுகலை இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கு ஜூன் 14ஆம் தேதி முதல் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும் என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், 2017ஆம் ஆண்டு ஒழுங்குமுறைப்படி அண்ணா பல்கலைக்கழக முதுகலை இளங்கலை பொறியியல் பட்டப்படிப்புகளுக்கு ஜூன் 14ஆம் தேதி முதல் ஆன்லைன் தேர்வுகள் நடத்தப்படும் எனவும் மற்ற தேர்வுகள் 21ஆம் தேதி தொடங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த முறை தேர்வு எழுதாமலும் கட்டணம் செலுத்தாமலும் உள்ள மாணவர்கள் ஜூன் 3ஆம் தேதிக்குள் கட்டணம் செலுத்தலாம் என குறிப்பிட்ட அமைச்சர் பொன்முடி, ஏற்கனவே தேர்வு எழுதிய மாணவர்கள் பணம் கட்ட தேவையில்லை எனவும் மாணவர்களின் நலன் கருதியே தேர்வுகள் நடத்தப்படுவதாகவும் தெரிவித்தார். ஒரு சில பல்கலைக்கழகங்களில் தேர்வுகள் நடத்தி முடிக்கப்பட்டுவிட்ட நிலையில் மற்ற பல்கலைக்கழகங்களிலும் ஜூலைக்குள் தேர்வுகள் நடத்தப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் எனவும் அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு கொரோனா தடுப்பூசி டோஸ்கள் குறைந்த அளவில் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு மீது சென்னை உயர்நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி மற்றும் நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அடங்கிய அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் சார்பில் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன. தமிழக அரசு சார்பில் சுகாதாரத்துறை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் கொரோனா தொற்று பாதித்தவர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒடிசா மாநிலத்திலிருந்து 146 டன் ஆக்ஸிஜன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் அவை முழுமையாக கிடைக்கவில்லை எனவும், யாஸ் புயல் நெருங்கி வருவதால் ஒடிசாவில் இருந்து ஆக்ஸிஜன் சப்ளை நிறுத்தப்படலாம் எனவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதையடுத்து தமிழகத்துக்கு குறைவான அளவில் தடுப்பூசி மருந்துகள் ஒதுக்கீடு செய்துள்ள மத்திய அரசின் நடவடிக்கை குறித்து அதிருப்தி தெரிவித்த நீதிபதிகள், நேரடியாக தடுப்பூசி உற்பத்தி நிறுவனங்களில் இருந்து மாநில அரசுகள் நேரடியாக கொள்முதல் செய்ய இயலாத நிலை உருவாகியுள்ளதால் தமிழகத்துக்கான தடுப்பூசி ஒதுக்கீட்டை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு அறிவுறுத்தினர். கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபாய் வழங்கும் நிகழ்ச்சியை அரசியல் நிகழ்வாக மாற்றக்கூடாது என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொரோனா நிவாரண நிதி 2000 ரூபாய் வழங்கும் நிகழ்வுகளில் உயர்நீதிமன்ற உத்தரவை திமுகவினர் மீறியதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது ரேஷன் கடைகளில் உதயசூரியன் சின்னம் இடம்பெற்றுள்ளதாகவும் முதல்வரின் புகைப்படம் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் நிவாரண உதவி வழங்கும்போது அரசை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டுமே தவிர ஆளும் கட்சியை முன்னிலைப்படுத்தக்கூடாது என்று உத்தரவிட்டனர். முதல்வர் படம் ரேஷன் கடைகளில் இடம்பெறுவது தவறில்லை என தெரிவித்த நீதிபதிகள் ஆளுங்கட்சி சின்னத்தை பயன்படுத்தக்கூடாது எனவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சென்னை மாதவரம் தொகுதிக்குட்பட்ட ரெட்டேரி பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் 100 படுக்கை வசதிகளுடன் கொண்ட சிகிச்சை மையம் உருவாக்கப்பட்டது. அதனை மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 3.5 கோடி தடுப்பூசிகளை உலகளாவிய டெண்டர் மூலம் கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் கூறினார். வங்கக்கடலில் அந்தமான் அருகே குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி புயலாக வலுப்பெற்றது. யாஸ் என்று பெயரிடப்பட்ட புயல் மேலும் வலுவடைந்து வடக்கு வடமேற்கு திசையில் நகரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக கடல் சீற்றத்துடன் காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புயல் சின்னத்தை தொடர்ந்து 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு நாகப்பட்டினம் துறைமுகம் மற்றும் பாம்பன் பகுதியில் ஏற்றப்பட்டுள்ளது. புதுச்சேரி
புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் யாஷ் புயலால் இரண்டாம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் படகுகளை பாதுகாப்பான இடத்தில் வைக்குமாறும் மீன்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் தற்போது கருப்பு பூஞ்சை பாதிப்பும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டு குணமடைந்தவர்களுக்கு இந்த தொற்று கண்டறியப்படுகிறது. தருமபுரி மாவட்டத்தில் 2 பேர் கருப்பு பூஞ்சைக்கு சிகிச்சை பெறும் நிலையில் ஓசூர் தனியார் மருத்துவமனையில் இருந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேலும் ஒருவர் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். இதனால் மக்களிடம் அச்சம் அதிகரித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட கூட்டுறவுத்துறை சார்பாக வீடு வீடாக சென்று காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்கள் விற்பனை செய்ய நடமாடும் காய்கறி விற்பனை வாகனத்தை அமைச்சர் கீதா ஜீவன் தொடங்கி வைத்தார். செஞ்சி, வல்லம், மேல்மலையனூர் ஆகிய பகுதிகளுக்கு நடமாடும் காய்கனி கடைகள் மூலம் விற்பனை செஞ்சி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கியது. அரியலூர் மாவட்டத்தில் கூட்டுறவு பண்டக சாலை, தனியார் வியாபாரிகள் என மொத்தம் 147 காய்கறி வாகனங்கள் செயல்பட தொடங்கியுள்ளன. இதேபோல் மளிகைப் பொருட்கள் விற்பனை வாகனங்களும் தொடங்கப்படும் என ஆட்சியர் ரத்னா தெரிவித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் பற்றாக்குறையை போக்க தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையிலிருந்து 5.62 மெட்ரிக் டன் ஆக்சிஜன் அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த ஆக்சிஜன் நாமக்கல் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான ஆக்சிஜன் உற்பத்தி நிறுவன கிடங்கில் சேமித்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த ஆக்சிஜன் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களைச் சேர்ந்த அரசு மருத்துவமனைகளுக்கு பயன்படுத்திக் கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது. மதுரையில் ஊரடங்கை மீறி பொதுமக்கள் சாலைகளில் சுற்றித் திரிந்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏற்கனவே காவல்துறை எச்சரித்திருந்தனர். இந்நிலையில் தன்னிச்சையாக சுற்றுவது, குடியிருப்பு பகுதிகளில் தேவையில்லாமல் குழுவாக அமர்ந்து அரட்டை அடிப்பது, இருசக்கர வாகனங்களில் சுற்றி வருவது ஆகியவற்றை தடுக்க ட்ரோன் கேமராக்கள் மூலம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பதிவாகும் வீடியோக்களை வைத்து உரிய நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில்தான் அதிகமாக இல்ல, கல்கத்தா எனக்கு தெரிஞ்சு கிடையாது. சென்னை தெரியாது. இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மும்பைல சார், ஹரியானா, டெல்லி அந்த பக்கத்தில் நார்த் சைட் தான் இருக்கிறாங்க மோஸ்ட்லி. எனக்கு தெரியல. கேரளாவா? கேரளாண்ணா. கேரளா? கேரளா. கேரளா, கேரளா. அதான் அவன் சொல்லணும்மா, கேரளான்ட்டு. கேரளா, 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 கேரளா. தேனி மாவட்டத்தில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த காவல்துறையினர் தடுப்பு நடவடிக்கை பணிகள் குறித்து தென்மண்டல ஐஜி அன்பு, ஆண்டிப்பட்டி, காணாவிளக்கு, அரண்மனை, புதூர் விளக்கு, நேரு சிலை சந்திப்பு, பெரியகுளம் ஆகிய பகுதிகளில் உள்ள சோதனை சாவடிகளில் ஆய்வு மேற்கொண்டார். காஞ்சிபுரம் உலகளந்த பெருமாள் கோவில் பகுதியைச் சேர்ந்த செல்வம் ரேவதி தம்பதியினர் டைசன் என்கிற பொமேரியன் வகை நாய் ஒன்றை வளர்த்து வருகின்றனர். இத்தம்பதியருக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் நாயை தங்களது மகளாகவே வளர்க்கின்றனர். இந்நிலையில் டைசன் கர்ப்பமாக இருப்பதால் மகளுக்கு வளைகாப்பு நடத்தி பார்க்க ஆசைப்பட்ட தம்பதியினர் அழைப்பிதழ் தயார் செய்து உறவினர்களுக்கு அழைப்பு விடுத்தனர். நாய்க்கு பட்டாடை உடுத்தி நகைகள் அணிவித்து அங்குள்ள கோவிலில் இருந்து சீர்வரிசை எடுத்து வரப்பட்டு அவரது உறவினர்கள் நாய்க்கு சந்தனம், குங்குமம் இட்டு முன்கால்களில் வளையல்களை அணிவித்தனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அரசு மருத்துவமனைக்கு தேவையான
மருத்துவ ஆக்சிஜன் உற்பத்தி நிலையம் கட்டுமான பணிகள் அரசு நிதி உதவியில் 75 லட்சம் ரூபாய் மதிப்பில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆக்சிஜன் உற்பத்தி நிலைய கட்டுமான பணிகளை சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சீவா வி மெய்யநாதன் ஆய்வு மேற்கொண்டார். இந்த மருத்துவமனை வளாகத்தில் ஆக்சிஜன் உற்பத்தி வரும் ஜூன் 15 துவங்கப்படும் என கூறப்படுகிறது. நாகை மாவட்டம் கோடியக்கரையில் தமிழக முதல்வரின் கொரோனா நிவாரண நிதிக்கு உண்டியல் மூலம் கிராம மக்களிடம் இருந்து சேகரிக்கப்பட்ட 120,000 ரூபாய் சுற்றுச்சூழல் அமைச்சர் மெய்யநாதனிடம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரத்தில் ஊரடங்கானது கெடுபிடிகளுடன் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக காஞ்சிபுரம் நகர பகுதிகளில் அத்தியாவசிய தேவையான பால், பேப்பர், மருந்தகம் போன்ற கடைகள் மட்டுமே இயங்கி மற்ற அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டு உணவகங்களில் பார்சல் சேவை மட்டும் வழங்கப்படுகிறது. இதனால் காஞ்சிபுரம் நகர பகுதிகள் வெறிச்சோடி காணப்பட்டது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் அரசு மருத்துவமனையில் கூடுதலாக அமைக்கப்பட்டு வரும் 1000 படுக்கைகளை அமைச்சர் சு முத்துசாமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ஒளிரும் ஈரோடு அமைப்பின் சார்பில் 30 ஆக்சிஜன் செறிவு உற்பத்தி செய்யும் கருவிகளை அமைச்சரிடம் வழங்கினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் 18 வயது முதல் 44 வயதிற்குட்பட்டவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. பெரம்பலூர் புதிய பேருந்து நிலையம் எதிரே உள்ள அமைக்கப்பட்டிருந்த முகாமில் தடுப்பூசி போடும் பணியை சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் தொடங்கி வைத்தார். இதேபோல் வேப்பந்தட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், குன்னம் அரசு உயர்நிலைப் பள்ளி, வேப்பூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், லெப்பை குடிக்காடு பேரூராட்சி அலுவலகம் ஆகிய இடங்களிலும் கொளக்கானத்தம் ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் தடுப்பூசி போடும் பணி தொடங்கியுள்ளது. சென்னை செம்மஞ்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் இருளர் இன மக்கள் தங்கியுள்ளனர். ஆதார் அட்டை, ரேஷன் கார்டு போன்ற ஆவணங்கள் இல்லாத நிலையில் குப்பைகளை சேகரித்தும் யாசகம் பெற்றும் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். கொரோனா ஊரடங்கால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உள்ளதால் தங்களுக்கு உணவு வழங்க ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடலூர் நகர பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது பலர் பொய்யான தகவலை சொல்லி சுற்றித் திரிவது தெரிந்தது. இதையடுத்து கார், 2 சக்கர வாகனங்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. கார் ஒன்றை நிறுத்தி சோதனை செய்த போது உடல்நிலை சரியில்லை, அதனால் மருத்துவமனைக்கு செல்வதாக அதில் உள்ளவர்கள் கூறியுள்ளனர். உடல்நிலை சரியில்லாத பெண் பட்டுப்புடவை கட்டிக்கொண்டு அதிக நகை அணிந்து இருந்ததால் சந்தேகம் அடைந்த காவல்துறை உடனடியாக ஆம்புலன்ஸ் வரவழைத்து அவரை கடலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முற்பட்டனர். ஆம்புலன்ஸில் ஏறியதும் தாங்கள் சொன்னது பொய்தான் என ஒப்புக்கொண்டதை அடுத்து சம்பந்தப்பட்டவர்கள் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். இனிமேல் உடல்நிலை சரியில்லை என யாராவது பொய் கூறி வந்தால் அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அங்கு சோதனை மேற்கொள்ளப்படும் என எச்சரித்தனர். தஞ்சை அரசு மருத்துவமனைகள் சிகிச்சை பெற்று வரும் கொரோனா நோயாளிகளின் பயன்பாட்டிற்காக ஆனந்தம் சில்க் சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புடைய 35 ஆக்சிஜன் செறியூட்டும் கருவிகள் தஞ்சை அரசு மருத்துவமனையில் வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தைச் சேர்ந்த குப்பம்மாள் என்பவர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார். இவரது உடலை பிச்சனேரி அருகே உள்ள மயானத்தில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆனால் மயானம் செல்லும் சாலை சேதமடைந்துள்ளதால் ஜூப்ளி ரோடு தெரு வழியாக உடலை அடக்கம் செய்ய எடுத்து சென்றனர். இதற்கு அந்த பகுதி மக்கள் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவரின் உடலை எடுத்து செல்லக்கூடாது என போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த நகராட்சி அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதி பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தி உடலை எடுத்து செல்ல வழி செய்தனர். உதகையில் ஊரடங்கு விதிமுறைகளை மீறி வெளியில் சுற்றித் திரிபவர்களை கண்காணிக்கும் ட்ரோன் கேமராக்கள் பயன்படுத்தப்படுகிறது.
இதுவரை வெளியில் சுற்றித் திரிந்த 40 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் முகக்கவசம் அணியாமல் சுற்றித் திரிந்த 50 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு உள்ளது எனவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். முதலில் மக்கள் கட்டுப்பாடுடன் இருக்க வேண்டும். நாம் தேவையில்லாமல் வெளியில் செல்லக்கூடாது. சமூக இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும். வெளியே சென்று வந்தால் கையை சானிடைஸ் போட்டு சுத்தம் செய்வது மிக மிக முக்கியம். தனிப்பட்ட ஒழுக்கத்தில் ரொம்ப முக்கியம். மக்கள் வந்து மாஸ்க் கண்டிப்பாக அணியணும். ரொம்ப கும்பலாக்கத்தில் போய் சேரக்கூடாது. தேவையில்லாத பிரச்சனை வீட்டை விட்டு வரக்கூடாது. அது இந்த தனி ஒழுக்கத்தை கடுப்பத்தினாலே போவோம். ஈஸியாக நம்ம கொரோனாவை எதிர்கொள்ளலாம். இப்போ நம்ம ஊர் மக்கள் தொகை ரொம்ப பெருகி போச்சு. எனக்கு லாக்டவுன் போட்டாங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் லாக்டவுன் போட்டோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எல்லாருக்கும் சஃபராக தான் செய்வாங்க. இருந்தாலும் லாக்டவுன் போட்டாங்கன்னா கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும்னு நினைக்கிறேன். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். வீட்டு விட்டு யாரும் வெளில வரக்கூடாது. மாஸ்க் போடணும். அடிக்கடி கை கால் கழுவிட்டே இருக்கணும். வெளியில் சுத்தாமல் இருக்கணும். மோஸ்ட்லி வெளியில் வர்றதை அவாய்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் கபசர குடிநீர் எடுக்கிறேன். டெய்லி இஞ்சி டீ சாப்பிட்றேன். இதுதான் நான் பண்ணுறேன். மாஸ்க் போட்டுட்டே இருக்கேன். கொரோனா ஏன் பரவுதுனாக்கா பொதுமக்கள் வந்து யாரும் சப்போர்ட் பண்ணுறது கிடையாது. மாஸ்க் போடுறது கிடையாது. அதிகம் வந்து நெருக்கு மார்க்கெட்டு அந்த இடத்துல வந்து நெருக்கு கூட்டம் அதிகமாக இருப்பதால் தான் கொரோனா வந்து பரவுது. வீட்டில் யாரும் இருக்கிறது கிடையாது. கவர்மெண்ட் சொல்கிறது யாரும் கேட்கறது கிடையாது. இதனால தான் கொரோனா வந்து அதிகம் பரவது. காரணமே பொதுமக்கள் ஒத்துழைச்சாங்கன்னா கொரோனா வந்து தவிர்க்கலாம். பொதுமக்களை நாங்கள் வந்து வீட்டிலேருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. ஆக்சுவலி இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு நம்ம மாஸ்டர் எடுக்கிறோன்னா பொதுமக்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்குறோம். வீட்டுக்கு போய் மாஸ்க் கொடுத்து மாஸ்க் போடுங்க. ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே தூரி கீழக்காஞ்சரங்குளம் எட்டுசேரி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென அரை மணி நேரம் மழை பெய்தது. இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியது. பெரம்பலூர் நகராட்சியில் பணிபுரியும் 200 தூய்மை பணியாளர்களுக்கு சமூக ஆர்வலர் ராம்குமார் என்பவர் 1 லட்சம் ரூபாய் மதிப்பில் 200 பணியாளர்களுக்கு தலா 10 கிலோ அரிசி மற்றும் கையுறைகளை இலவசமாக வழங்கினார். கர்நாடக மாநிலத்தில் காலை 6 மணி முதல் 10 மணி வரை மதுக்கடைகள் செயல்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் ஓசூர் அருகே கர்நாடக எல்லையான அத்திப்பள்ளி, பல்லூர், ரிங்ரோடு ஆகிய பகுதிகளில் உள்ள மதுக்கடைகளுக்கு ஓசூர் சுற்றுப்புற பகுதியைச் சேர்ந்த ஏராளமானோர் குவிந்து பெட்டி பெட்டியாக மது பாட்டில்களை வாங்கிச் சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பை அருகே உள்ள சிங்கம்பட்டியில் தமிழகத்தின் கடைசி ஜமீன்தாரராக முருகதாஸ் தீர்த்தபதிக்கு 3 வயதில் முடிசூட்டப்பட்டது. இவரின் சிங்கம்பட்டி சமஸ்தானத்திற்கு உட்பட்ட சுமார் 74,000 ஏக்கர் நிலம் 1952 ஜமீன்தார் ஒழிப்பு சட்டத்தின் கீழ் அரசுடைமையாக்கப்பட்டது. எஞ்சிய நிலத்தில் விவசாயம் செய்து அரண்மனையில் வாழ்ந்து வந்தார். இந்நிலையில் கடந்த ஆண்டு மே 24 உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதையொட்டி அவர் மறைந்த தினமான நேற்று 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலி அனுசரிப்பில் காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் பலர் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் தாலுகா கிராமப்புற பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமினை சுற்றுச்சூழல் மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சிவா வி மெய்யநாதன், மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர் ஆகியோர் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சிறுகாளியை அடுத்த வைத்தீஸ்வரன் கோயில் பேரூராட்சி செயல் அலுவலர் குகன் பிரச்சார வாகனத்தில் தேர்தலுக்காக ஓட்டு கேட்கும் வேட்பாளர் போல் தடுப்பூசி போட்டுக் கொள்வதன் அவசியம் குறித்து வீதி வீதியாக சென்று மக்களிடம் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தார். கரூர் மாவட்டம் முழுவதும் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி நேற்று துவங்கியது. கோவிந்தம்பாளையம் மற்றும் வாங்கல் ஆகிய இடங்களில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகளை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். கோவை
மாவட்டம் வால்பாறை அரசு கலைக் கல்லூரியில் 150 படுக்கைகள் கொண்ட கொரோனா சிகிச்சை மையம் செயல்பாட்டுக்கு வந்துள்ளது. சண்முக சுந்தரம் எம்பி இந்த மையத்தை ஆய்வு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு வழங்கினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை, சாமல்பட்டி, சிங்காரப்பேட்டை, அத்திப்பாடி, காட்டேரி, ஊத்தங்கரை பகுதிகளில் தேவைகள் இன்றி சுற்றித் திரிபவர்கள் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு அவர்களுக்கு அபராதம் விதிக்கும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த புது கீச்சலம் கிராமத்தில் உள்ளது கண்ணியம்மன் கோயில். இந்நிலையில் ஜாத்திரை திருவிழாவை முன்னிட்டு 100 மேற்பட்ட பெண்கள் கிராமத்தை அக்கோயிலில் பொங்கல் வைத்து வழிபட்டதுடன் ஊர்வலமாக சாலையில் சென்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் மக்கள் நீதி மய்யம் சார்பில் திருப்பூர் தென்மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் 100 மேற்பட்ட ஆதரவற்றோர், முன்களப் பணியாளர்கள், ஊர்காவல் படையினர் உள்ளிட்டோருக்கு உணவு வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு தஞ்சையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மதிமுக துணை பொதுச் செயலாளர் துரை பாலகிருஷ்ணன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 18 முதல் 44 வயதுக்குட்பட்டோருக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணி தொடங்கியது. இதற்கான சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சித்தலைவர் சா திவ்யதர்ஷினி தொடங்கி வைத்தார். கொரோனா இரண்டாம் அலையிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டு வரும் மருத்துவர்கள், காவல்துறை, தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவித்தும் கொரோனா தொற்று குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் மற்றும் ஓவியர்களை ஓவியர் சங்கம் சார்பில் திருக்கோவிலூர் அரசு பொது மருத்துவமனை சுவற்றில் வரையப்பட்டுள்ளது. பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் 60 மேற்பட்ட இடங்களில் போலீசார் சோதனைச் சாவடிகள் அமைத்துள்ளனர். இந்நிலையில் விழுப்புரம் மாவட்டம் ஓங்கூர் எல்லைப்பகுதியான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மாவட்ட ஆட்சியர் அண்ணாதுரை வாகன ஓட்டிகளிடம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். தென்காசி மாவட்டம் செங்கோட்டை அரசு மருத்துவமனையின் கொரோனா வார்டில் கடையநல்லூர் எம்எல்ஏ கிருஷ்ண முரளி நேரில் ஆய்வு செய்தார். கொரோனாவிற்கான பாதுகாப்பு கவச உடை அணிந்து கொரோனா வார்டுக்கு சென்ற அவர் அங்கு சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளிடம் நலம் விசாரித்தார். மேலும் கொரோனா நோயாளிகளுக்கு பிஸ்கட், பிரெட், பழங்கள் அடங்கிய உணவுப் பொருட்களை அவர் வழங்கினார். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே சாலையோரத்தில் நோயாளிகளுக்கு பயன்படுத்தப்பட்ட ஊசி, மாஸ்க் உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் மலைபோல் கொட்டப்பட்டிருந்தது. இதனால் தொற்று நோய்கள் ஏற்படும் நிலை உருவானது. இதுகுறித்து செய்தி வெளியானதால் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களை கொண்டு மருத்துவ கழிவுகளை அகற்றினர்.